Hello friends, welcome to my YouTube channel. Last week போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்புறேன். அதே போல ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம ஒரு 7 மணிக்கு நைட் சாப்பிட்டுறோம். மறுநாள் காலையில ஒரு 7 மணிக்கு சாப்பிடுறோம் வெச்சுக்கோங்கல. அந்த 12 hours fasting வந்து பிரேக் பண்றது தான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்மள எத்தனை பேர் ஒழுங்கா எடுக்கிறோம், அப்படியே ஒழுங்காக எடுத்தாலும் அது ப்ராப்பர் நியூட்ரிஷன் உள்ளதாக இருக்கா, இல்லை ஃபேட் லாஸ் பண்ணுதா, இல்லை மசில் கெயின் பண்ணுதா, பாடியோட மெட்டபாலிசையாவது இன்க்ரீஸ் பண்ணுதா? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே பதில் வந்து இப்போ பண்ண போகிற ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 45 grams ஓட்ஸ் போட்டுக்கோங்க. நான் போட்டது நார்மல் ஓட்ஸ் தான். நீங்கள் வந்து மல்டிகிரெயின் ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் ஹெல்த்தியானது. அப்புறம் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா கொதிக்க விடுறோம். நான் எதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பேச்சுலர்ஸ் ரூமில் கண்டிப்பாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். ஸோ அவங்க எப்படி இது ஈஸியாக ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியாக பண்ணலான்றதுக்காக தான் இதில் நான் பண்ணி காட்டுறேன். மேலும் இதுக்கு டைம் கன்சப்ஷனும் ரொம்ப கிடையாது, ஜஸ்ட் 2 to 3 minutes முடிச்சிடலாம். இப்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், அது டேஸ்ட்டுக்கு தான். இந்த அளவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்தாலும் 5 gramக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து சோடியமாக வந்து பாடியில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மிக்சர் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அது திக்காகிற வரைக்கும் நல்லா பார்த்துட்டே இருங்க. இந்த கட்டத்தில் நீங்கள் பால் சேர்க்கணும்னா கூட சேர்க்கலாம், ஆனால் அதுக்கு அவசியம் இருக்காது, ஏன்னா இதை எலிவேட் பண்ணி இன்னும் நியூட்ரிஷன் ஃபுட்டாக ஆக்க போகிறோம். இது பாயில்டு ஓட்ஸோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்டு. இது கூட ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்ததுக்கப்புறம் என்னென்ன நியூட்ரிஷனில் வேரியேஷன் இருக்கிறதையும் பார்ப்போம். இப்போது இதில் வந்து ஒரு பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்க்குறோம், கூடவே ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூஸை சேர்க்குறோம். கேஷ்யூஸை நீங்கள் அப்படியே முழுசாக போடாமல் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, இது மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் ஆல்மண்டை எடுத்துக்கிறோம், ஆல்மண்டை வந்து ரெண்டெண்டாக உடச்சிக்கோங்க, சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க, இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது, இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 அத்திப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க, அத்திப்பழம் ட்ரை, அதை மேலே வைங்க, அவ்வளோதான் நம்ம டிஷ் கம்ப்ளீட்டட். இந்த ஹெல்த்தி ராயல் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த நாள் எப்படி இருந்ததுன்னு என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே போல் நல்ல ஒரு வீடியோவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். பை ஃப்ரம் யுகா.